இன்னைக்கு வந்து தமிழகத்துக்கு ஒரு அஞ்சாறு தீபாவளி, அஞ்சாவது பொங்கல், அஞ்சாவது தமிழ் வருஷ பிறப்பு மாதிரி. இன்னைக்கு அம்மா அவங்க வர்றாங்க, அடுத்து மறுபடியும் நாளைக்கு முதல்வராக பதவி வைக்க போகிறாங்கன்னு ஒவ்வொருத்தருடைய 6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் துள்ளி குதிச்சு ஒவ்வொருத்தருடைய மூஞ்சியில் சந்தோஷத்தை பார்த்தா உங்களுக்கே தெரியும். இது இங்கே மட்டும் இல்லைங்க, தமிழகம் முழுவதும் இந்த சந்தோஷம் இருக்குது. காரணம், பிறந்த குழந்தைக்கு கிஃப்ட் கொடுத்த ஒரே முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மட்டும்தான். அந்த குழந்தை பிறந்தவனே கையில் கிளுகிழப்பை கொடுத்த அந்த குழந்தையினுடைய சிரிப்பை பார்க்கணுங்க. அந்த சிரிப்புக்காகத்தான், அம்மாவுடைய சிரிப்பை பார்க்கறதுக்காகத்தான் இவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அம்மா வரப்போகிறாங்க, நீங்களும் வெயிட் அண்ட் சி பாருங்கள். அம்மா ஜெயலலிதா அவர்களை யார் எந்த சிங்கத்தையும், சிங்கத்துக்கு சிங்கி அவங்க, அவங்க நேர்மையும் அநியாயத்தையும் தட்டி நேர்மை கேட்குறேன். எங்கள் அம்மா அவர்கள் சிங்கத்தை அவங்களால யார் ஒன்று அசைக்க முடியாது. பொய் பிராடு போட்ட ஒவ்வொரு இதுலேயும் கோட்டை ஏற்றுனவங்கள் அவன் பேண்ட பெய்ய அவன் திங்க போகிறார். எங்கள் அம்மா வந்திருந்து பேண்டுட்டான். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்பொழுது முதல்வராக வருவார் வருவார் என்று ஏங்கிக் கொண்டிருந்த தமிழகத்தில் இன்று அம்மா அவர்கள் நாளை பதவியேற்பது ஏழை எளிய மக்களின் வாழ்க்கையில் மீண்டும் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை தொடங்குவதற்கும், பொருளாதார ரீதியாக ஏகப்பட்ட திட்டங்களை அம்மா அவர்கள் வழங்கி ஒரு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக எண்ணற்ற திட்டங்கள் வழங்கியிருக்கிறார்கள். பள்ளி கல்வியிலிருந்து எல்லா வகை தரப்பு மக்களுக்கும் போய் சேரக்கூடிய திட்டங்கள் முயற்சிக்கிறேன் என்று உங்களுக்கெல்லாம் தெரியும். அதனால் இன்னமும் அம்மா அவர்கள் முதல்வராக பதவியேற்று எல்லா தரப்பு மக்களுக்கும் வாழ்க்கையில் ஒளி வருகின்ற வகையில் சிறந்த திட்டங்களை வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை தமிழக மக்களிடையே இருக்கிறது. இதுவரை வந்த திட்டங்களே எண்ணில் அடங்காது. ஆனால் இனிமேல் என்னென்ன திட்டம் வருமோ என்று எதிர்பார்ப்பு இருக்கிறது. அம்மா அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள், எல்லோருக்கும் நல்லது செய்வார்கள். மீண்டும் மீண்டும் அவர்கள் தான் அம்மா அவர்கள் இருக்கும் வரை தமிழக முதல்வராக பதவியேற்பது. அம்மா அவர்கள் மட்டும்தான் இனிமேல் தமிழகத்தின் முதல்வர். நாங்களும் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் அம்மாவை காண்பதற்கு, மக்களும் மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள். அம்மா வருகை தருவார்கள், நாங்கள் கண்டு களிப்போம். அம்மா அவர்களை தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தலைவராகவும் சட்டமன்றத்தினுடைய முதலமைச்சராகவும் தேர்ந்தெடுப்பதற்காக இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து மீட்டிங் போட்டு இன்னைக்கு ஒருமனதாக புரட்சி தலைவி அம்மா அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறது. நாங்கள் அனைவரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு ஆதரவாக இருப்போம், இருப்போம். அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில வினாடிகளில் அம்மாவை கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அதைத் தொடர்ந்து அம்மா நாளை தமிழகத்தின் நிரந்தர முதல்வராக பொறுப்பேற்க உள்ளார்கள். இது தமிழகத்தில் உள்ள 10 கோடி மக்களுக்கு மிக மன சந்தோஷத்தை தருகிறது. அம்மாவை இனி யாராலும் வீழ்த்த முடியாது. இறைவன் துணை அம்மாவுக்கு என்றும் உள்ளது.